உருளைக்கிழங்கு நெத்திலையும் அப்படியே ட்ரையான ஒரு சம்பால் மாரி செஞ்சால் எப்படி இருக்குமோ அதை தான் மிக்ஸ் செய்ய போகிறோம். வெங்காயம், மிளகா, பூண்டு, ஊசி மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளான் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இதுக்கு வந்து நம்ம பட்டை மிளகா சார்ந்து பாய்க்க போகிறது கிடையாது, இதுதான் பாய்ப்போம். உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு என்ன மாரி ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கங்க. நான் வெஜ்ஜஸ் லைக் ரியலி தீன்லி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை ரொம்ப நேரம் எடுக்காது பொறிக்கிறதுக்கு. இது நல்லா பொறிச்சோன்னா அந்த கலை வந்து ஒரு ஸ்லைட்லி ப்ரௌன் கலர் அந்தமாரி மாறும் பாருங்கள். ஸோ அந்தமாரி ஆனோடனே நம்ம எடுத்து தனியாக ஒரு மங்கில் வச்சிட வேண்டியதுதான். ஸோ வச்சுட்டு நம்ம எண்ணெயை வந்து குறைச்சிக்க வேண்டியதுதான், ஏன்னா எண்ணெய் நிறையா இருக்குல்ல. ஸோ அதே எண்ணெயில் வந்து நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா தாளித்து அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தாளிக்கணும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா டக்குன்னு வந்து ஒரு அசாம் கப்பிங் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அசாம் கப்பிங் நீங்கள் பாய்க்கல புளி கொஞ்சம் யூஸ் பண்ணுறது தந்தாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. அப்புறம் கொஞ்சம் உப்பு, சீசனிங் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு, அப்புறம் வெஜிடேரியன் சிக்கன் பிலீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ட்ரையாக தான் இருக்கும், ஏன்னா இந்த ரெசிபி மேமாக ட்ரையாக தான் இருக்கணும். கொஞ்சம் கருப்பு சீனி, அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா கலரிக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான கென்டாங் இக்கம் பிலீஸ் பெலாடோ கிடைக்கும். வெள்ளை சோத்தில் வச்சு சாப்பிட்டாலே போதுங்க.